அவசரத்துக்கு வெளியூர் போக ஒரு கேப் புக் பண்ணா நேரத்துக்கு ஒரு சார்ஜ், ஊருக்கு ஒரு ஃபேர், ஒன் வே டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ்க்கு மட்டும் பே பண்ணா போதும்னு ஒரு கேப் சர்வீஸ் கிடைச்சா எப்படி இருக்கும்? வந்தாச்சு சென்னை கேப்ஸ். உடனே சென்னை கேப்ஸ் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க, கேப் புக் பண்ணுங்க, ஜஸ்ட் பே ஃபார் டிராப் ஒன்லி. அதிமுக பிஜேபி சர்ச்சை முடிவுக்கு வந்தது, அந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதுங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சர்ச்சை உயர்ந்திருக்கலாம், ஆனால் தெளிவு வந்ததா என்றால் வரல. நேற்றைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கிற சி டி ரவி உட்பட யாருமே அதிமுக தன்னுடைய வேட்பாளராக எடப்பாடி அறிவித்து விட்டது, அந்த எடப்பாடி தான் எங்கள் அணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர்னே சொல்ல மாட்டாங்க. எடப்பாடியை முதல்வராக வைத்து தேர்தலை சந்திக்க வேண்டாம், அவர் நம்பகத்தன்மையற்ற நபர் அப்படின்ற வார்த்தையை முக்கியமான இரண்டு மூன்று தலைவர்கள் பயன்படுத்தினாங்க கோர் கமிட்டி மீட்டிங்ல. பாஜக செயல்பாடு கடந்த ஒரு மாசமா புறந்தள்ள முடியாத அளவுக்கு கவனிக்க வைக்குது. என்னதான் மனசுல நினைச்சிருக்காங்க கேட்க வைக்குது. என்ன தெரியுமா, அரை மணி நேரத்துக்கு மேலாக பேசி ஓபிஎஸ் கடைசி வரைக்கும் எடப்பாடி வெற்றி பெறுவார், எடப்பாடி முதல்வராக ஒரு வார்த்தை கூட சொல்லல. இன்னுமே இபிஎஸ் ஓபிஎஸ்க்குள்ள ஒரு பனிப்போருக்கு சொல்ல வரீங்களான்னு பனிப்போர்ல நிஜ போரை நடக்குது. ஓபிஎஸ் ஒரு ஆளுமை, ஓபிஎஸ் தான் இந்த மாநிலத்தை வழிநடத்த தகுதியானவர்னு சொல்ல வர்றீங்களா? இல்ல அப்படி தகுதி படைத்த ஒரு நபராக ஓபிஎஸ் காத்து கொண்டிருக்கிறார், இவரையும் கொஞ்சம் மனசுல வச்சுங்க. நீங்க யாருக்கா சிக்னல் காட்டுறீங்களா? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரா அப்படிங்கிற க்வெஸ்சன் மார்க்க கொடுக்குது உங்களுடைய விஷயங்களை கேட்கும் போது. முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி தொடர்வாரா என்பதே சந்தேகங்கிறதையும் சேர்த்தே கொடுக்குது. தினகரனோடு இணைந்து செயல்படுங்க எடப்பாடி கிட்ட ஓபிஎஸ் கிட்ட இருவரையும் ஒன்றாக அமர வைத்து சொன்னார். இதுல மாற்று கருத்தே கிடையாது. டாக்டர் ராமதாஸ் 30 தொகுதியில 60 சீட்டுகளை வாங்கி நின்னால் கூட ராமதாஸ் பலவீனப்படுவார். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு கொடி பறக்குது நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி குறித்து நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ என்னோட முதல்கட்ட கேள்வி அப்படிங்கிறது, கூட்டணி குறித்து சர்ச்சைகள் வருது, அதன் பிறகு ஒரு சர்ச்சையை வந்து நிவர்த்தி பண்ணுறாரு, கூட்டணி அப்புறம் சர்ச்சைலாம் இல்லை அப்படிங்கிறாங்க, திருப்பி சர்ச்சை வருது, திருப்பி நிவர்த்தி பண்ணுறாங்க. உண்மையிலேயே அதிமுக பாஜக உறவு இப்போ எப்படி நினைக்கிறீங்க சமீபத்திய அறிக்கைகளை வச்சு? கடந்த 3 மாதங்களாக தான் இந்த சர்ச்சை வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி விமர்சனம் பதில் விமர்சனம், சர்ச்சை சர்ச்சை முற்றுப்புள்ளி அப்படின்னு. ஆனால் அந்த 3 மாதங்களும் ஒரு விஷயத்தை ரெண்டு கட்சியினருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதிமுக பிஜேபி கூட்டணி தொடர்கிறது அப்படிங்கிறத ஒரு வரி சொல்லிட்டு தான் அதற்கு அடுத்து விமர்சனத்துக்குரிய அல்லது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அவங்க சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் ஏற்றுக்கிடலை அப்படின்னு குஷ்பு வெளிப்படையாக சொன்னார், ஆனால் கூட்டணி தொடருதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஏற்றுக்கிடலைன்னு எப்போ வெளிப்படையாக சொன்னோம், நான் தான் பூங்கத்து கொடுத்து வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டோமே அப்படிலாம் சுற்றி வளைச்சி சொல்லி கடைசி வரைக்கும் அவரை சொல்லாமே இருந்தபோது முருகன் தானே சொல்கிறாரு மேலிடம் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மேலிடம்னு சொல்லி கடைசியில் அவருக்காக வெயிட் பண்ண மாதிரி கட்சியினுடைய தேசிய பொதுச்செயலாளர் தமிழ்நாடு பிஜேபியினுடைய மேலிட பொறுப்பாளர் சி டி ரவி வந்து என்ன சொன்னார்னா, ஒரு 30ஆம் தேதி December 30 நினைக்கிறேன் அவர் ஒரு ட்வீட்டு போடுறார், பத்திரிகையாளர் சந்திப்பில் நடத்தினார், அது அஃபிஷியல் ட்விட்டர்லையும் போட்டிருக்கிறார். அதிமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளரை அவர்கள் தான் முடிவு செய்யணும், அவங்க தான் எங்களுடைய என்டிஏல மேஜர் பார்ட்னர், அவங்க முதலமைச்சர் வேட்பாளரை அவங்க முடிவு செய்யட்டும், ஆனால் அதை அறிவிக்கிறது நாங்கள் எப்போ அறிவிப்போம்னா என்டிஏவினுடைய கோஆர்டினேஷன் கமிட்டி கூடி அறிவிக்கணும்னு சொன்னார். அதுதான் சர்ச்சையினுடைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போச்சு. மேலிட பார்வையாளர் வந்து சர்ச்சையை தீர்த்து வைப்பார்னு பார்த்தா இல்லாத ஒரு கமிட்டியை சொல்லி அந்த கமிட்டி தான் யார் முதலமைச்சர் அறிவிக்கும்? கமிட்டியே இல்லையான்னு கேட்கறேன். கமிட்டியே கிடையாது. தமிழ்நாட்டில் என்டிஏன்னு இருக்குன்னு சொல்றாங்க, கட்சிகள் இருக்கு, கோஆர்டினேஷன் கமிட்டி யார் இருக்கா? யாரும் இல்லையே. அப்ப இல்லாத ஒரு கமிட்டியை சொன்ன போது அப்ப எடப்பாடியை அவமானப்படுத்துகிறார்களா, இல்ல அதிமுகவை சீண்டுகிறார்களா, இல்ல அவங்க ஒரு தனி அஜெண்டா வச்சிருக்கிறாங்களா, பிளான் பி சி இருக்கா அப்படின்லாம் கேள்விகள் எழுந்தது. அதை உயிரோட்டமாவே வச்சிருந்தாங்க. இதுக்கடையில நேத்திக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருந்த அதே சி டி ரவி என்ன சொல்லிக்கிறாருன்னா, அதிமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளரை அவர்கள் தான் முடிவு செய்யும், அவங்க தான் மேஜர் பார்ட்னர் அப்படிங்கிற கருத்தை திருப்பி சொல்லிக்கிறார். நேத்து சொன்னது புதிய கருத்து அல்ல, ஆனால் அந்த என்டிஏ கோஆர்டினேஷன் கமிட்டி அப்படின்ற வார்த்தை அது எடுக்கும் முடிவெடுக்கும்னு சொன்னதெல்லாம் நேத்து சொல்லாம அவர்கள் தான் பெரிய கட்சி அவங்க முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டார்.
அதன் காரணமா இன்னைக்கு காலையில இருந்து ஊடகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதிமுக பிஜேபி சர்ச்சை முடிவுக்கு வந்தது, அந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதுங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சர்ச்சை உயர்ந்திருக்கலாம், ஆனால் தெளிவு வந்ததா என்றால் வரல. எப்படி தெரியுமா? அதிமுக தான் முதலமைச்சர் வேட்பாளரை தேர்வு செய்யும் செய்யணும்ன்றத நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அது பெரிய கட்சிக்கு இருக்கிற உரிமை கடமை. அப்படி அந்த கட்சியிலேயே ஒரு குழப்பம் எழுந்து ஓபிஎஸ் அவருக்கு இருக்கிற உள் ஆசையினாலோ என்னவோ இப்போ அறிவிக்க வேண்டாம் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி, அப்படி அதிருப்தி கிளப்பிய எதிர்ப்பு கிளப்பிய ஓபிஎஸ்ஸை சமாளித்து தலைமை கழகத்தில் வைத்து ஓபிஎஸ் வாயாலேயே 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. குதூகலத்துக்கு இடையில அறிவிச்சாங்க. எல்லா அரசியல் நிகழ்வுகளையும் கவனிக்கிற பிஜேபி அதையும் கவனிச்சிருக்கும். அது ஒன்றும் ரகசியமா பூட்டி அறைகளுக்குள் நடக்கல, லைவா நடந்தது, எல்லா ஊடகமும் அதை காமிச்சது. அப்படி எடப்பாடியை தேர்ந்தெடுத்து அதிமுக அறிவிச்சது ஊரறிஞ்ச உண்மையாக இருந்த போதும், நேற்றைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கிற சி டி ரவி உட்பட யாருமே அதிமுக தன்னுடைய வேட்பாளராக எடப்பாடியை அறிவித்து விட்டது, அந்த எடப்பாடி தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர், எங்கள் அணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் ஏன் சொல்ல மாட்டாங்க? பாஜக ஏன் எடப்பாடியை விரும்பலையா? நேத்து வரைக்கும் ஒரு பேரை சொல்ல மாட்டாங்க. அமித்ஷா வருகையின் போது தொடங்கப்பட்ட அந்த சர்ச்சை புள்ளின்னு நான் பாக்குறேன். ஏன்னா அவர் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் தான் நம்ம அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, ஆனால் எடப்பாடியை முதல்வராக வைத்து தேர்தலை சந்திக்க வேண்டாம், அவர் நம்பகத்தன்மையற்ற நபர் அப்படின்ற வார்த்தையை முக்கியமான இரண்டு மூன்று தலைவர்கள் அதில் பயன்படுத்தினாங்க கோர் கமிட்டி மீட்டிங்ல. பாஜக ஆமா 16 பேர் கொண்ட கோர் கமிட்டி கூட்டத்தில் இரண்டு மூன்று தலைவர்கள் இந்த வார்த்தையை அழுத்தி சொல்லி அதிகபட்சமாக 10 பேர் எடப்பாடிக்கு எதிரான கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. அமித்ஷாவோ அதை ஆமோதிச்சாரோ அல்லது ஆமோதிக்கிற மாதிரி நடந்ததுனால தானோ என்னவோ இந்த நிமிடம் வரைக்கும் பிஜேபி சொல்ல தயங்குச்சு. நம்ம December 3rd வரைக்கும் கூட அதை வேற மாதிரி பார்த்துருக்கலாம். ஏன்னா எடப்பாடி ஏன் ஏத்துக்கலாம், அவங்களுக்கு பிளான் பி இருக்குமோ? நீங்க கேட்டீங்க இல்லையா பிஜேபி வேற என்னதான் சார் திட்டம், ஒருவேளை ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டார், மூணாவது வரேன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டாருன்னா அவரை மையப்படுத்தி பிரதானப்படுத்தி ஒரு அணி அமைச்சு அவரையே முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கலாம்னு கூட ஒரு எண்ணம் பிஜேபிக்கு இருந்திருக்கலாம். ஆனால் December 3rd வருவதாக சொன்ன ரஜினி அந்த மாதம் இறுதியிலே நான் வரலைன்னு சொல்லிட்ட பிறகும் கூட, அதிமுகவுடனான கூட்டணி தொடர்கிறதுங்கிற நிலையை எடுத்த பிறகும் கூட பிஜேபியினர் எடப்பாடி பெயரை சொல்லி அவரை ஏற்கிறோம், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நிச்சயமாக வெற்றி பெறுவோம், எடப்பாடி தான் மீண்டும் முதல்வர், ஏன் சார் சொல்ல மாட்டீங்க? அப்போ இன்னமும் பிளான் பி சின்னு ஏதோ இருக்கோ பாஜகவுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. சரி, அங்கே மட்டும்தான் குழப்பமா, அந்த உறவுகள்ல குழப்பம் தொடருதா, இல்ல பிஜேபிக்கு தான் அந்த அதிருப்தியான்னு பார்த்தா, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாங்களும் எங்க முதலமைச்சர் வேட்பாளர் அப்பதான் சொல்லுவோம்னு சொன்னாங்க. அதை கூட யாரும் முக்கியத்துவமா எடுத்துக்கிடல. ஏன்னா அதில் ஏதாவது சில்மிஷமோ மாற்று திட்டமோ அமல்படுத்த நினைத்தால் அதை செயல்படுத்தி காட்டுகிற அதிகாரமும் வாய்ப்பும் வசதியும் பிஜேபிக்கு தான் இருக்கு, மத்தியில் ஆளுகிற பிஜேபிக்கு தான் இருக்கு. சரி, அங்கே மட்டும்தான் குழப்பமான்னு பார்த்தா, தன்னுடைய அதிருப்தியை எல்லாம் மறைச்சுக்கிட்டு எடப்பாடி பெயரை அறிவித்த ஓபிஎஸ் செயல்பாடு கடந்த ஒரு மாசமா புறந்தள்ள முடியாத அளவுக்கு கவனிக்க வைக்குது எல்லாரையும். அதிமுக தொண்டர்களை குழப்பத்தோடு கவனிக்க வைக்குது, ஒட்டுமொத்த அரசியல் களத்தையுமே ஒரு மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது, இவர் என்னதான் மனசில் நினைச்சிருக்கிறாருன்னு கேட்க வைக்குது. என்ன தெரியுமா, தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக கட்சி அறிவிச்சிருச்சுங்கிற அந்த நம்பிக்கையோடு குதூகலத்தோடு உற்சாகத்தோடு எடப்பாடியில் போய் ஒரு பிரச்சாரத்தை தொடங்கினார் எடப்பாடி பழனிசாமி. அங்கேதான் பொங்கலுக்கு 2500 பரிசும் அறிவிக்கிறார் தனி ஒரு அறிவிப்பு மூலமா. அந்த பிரச்சாரத்தை தொடங்குகிற அந்த நாளில் மூத்த அமைச்சர்களோ மூத்த நிர்வாகிகளோ அதிமுக வந்து யாரையும் கூப்பிடல, கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கிற ஓபிஎஸ்க்கு அதை பற்றி சொல்லலை. அது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திச்சு, அது முதலமைச்சருக்கே புரிஞ்சது. அதனால தான் December 27th பிரச்சார கூட்டத்தை நடத்தினாங்க. அந்த கூட்டத்தில் அரை மணி நேரத்துக்கு மேலே பேசின இறுதி உரை முதலமைச்சர் அல்ல, கட்சியினுடைய கூட்டங்களால் கட்சியின் தலைமை பொறுப்பு வைக்கிற ஓபிஎஸ் தான் கடைசியாக பேசினார். அரை மணி நேரத்துக்கு மேலாக பேசி ஓபிஎஸ் கடைசி வரைக்கும் எடப்பாடி வெற்றி பெறுவார், எடப்பாடியை முதல்வராக்கும்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஸோ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக தான் ஒரு வேட்பாளர் அறிவிச்சாரோ, இன்னும் கூட முழுமையாக எடப்பாடியை ஏற்றுக்கலையோ, இன்னுமே இபிஎஸ் ஓபிஎஸ்க்குள்ள ஒரு பனிப்போருக்குன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்க, பனிப்போரில் நிஜ போரை நடக்குது, நான் அடுத்த வார்த்தை அதுக்கு தான் வர்றேன். அந்த கூட்டத்திலே ஒரு வெளிப்படையாக சொல்லலை, அதிமுக வெற்றி பெறும்னு மறக்காம சொல்ற ஓபிஎஸ், அதிமுகவால் அறிவிக்கப்பட்ட எடப்பாடி தான் முதலமைச்சர் ஏன் சொல்ல மாட்டார்? அவர் தான் சார் அறிவிச்சாரு, பொதுவா கூட்டி மக்கள் சபை அவர் தான் அறிவிச்சார். அறிவிச்ச ஒருத்தர் இந்த வார்த்தையை கூடுதலா ஏன் சொல்ல மாட்டார்? முதல் பிரச்சார கூட்டம் ஒட்டுமொத்த நாடு ஒட்டுமொத்த மாநிலமே கவனிக்குது, முழுக்க முழுக்க அதிமுக தொண்டர்கள் கவனிக்கிற கூட்டத்தில் எடப்பாடி பேரை அவர் சொல்லல, பேரை சொல்லல, அவர்களே அந்த சொல்லல, அந்த பேரை சொல்லல, நானு முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கிற வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட எடப்பாடி தான் மீண்டும் வெற்றி பெறுவார், அவரை நாம் அந்த மார்க்காலில் மீண்டும் அமர்த்துற வரை நமக்கு ஓய்வு இல்லை ஒழிச்சில் இல்லைன்னு வரசில்வாசிகள் பேசுவாங்கல்ல தேர்தல் நேரத்தில்,
அதுல ஒரு வார்த்தையா பேசும்போது எடப்பாடியை சொன்னாரா, அதாவது தனி மனித வார்த்தைகளை பயன்படுத்தாம அதிமுக ஆட்சிக்கு வரும், அதிமுக தான் தலைமை வகிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சாதாரண கூட்டத்துல பேசலாம் சார், நீங்க நடத்துறது முதல் பிரச்சார கூட்டம், யார முன்னிலைப்படுத்துறீங்க? எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையோ எடப்பாடியை அறிவிச்சிட்டீங்க, எடப்பாடி முன்னிலைப்படுத்திதான் ஆகணும். என் மீதான விமர்சனங்கள் வேறையா இருக்கலாம், நான் சொல்ற விமர்சனம் வேறையா இருக்கலாம், ஆனால் ஒருத்தர் அறிவிச்சிட்டீங்கன்னா அவரை நீங்க முன்னிலைப்படுத்திதான் ஆகணும். சரி, அப்படி பண்ணிட்டார், அங்கே பேரை சொல்லல. இவர் போய் என்ன பண்றார், மதுரை எடிஷன்ல மதுரையிலிருந்து வெளிவருகிற நாளிதழ்கள் ரெண்டு பேர் விளம்பரம் கொடுக்கிறார். தன்னை ஒரு ஆளுமையா முன்னிறுத்துறார், நான் தான் ஆளுமை, என்னை கட்சி தேர்ந்தெடுத்துருச்சு, கட்சி அறிவிச்சிடுச்சுன்னு சொல்லி அவரு என்னை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குங்கன்ற பிரச்சாரத்தை எடப்பாடி ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்க, இவர் மதுரையில போய் டெய்லியில இவர் சொந்த காசை கொடுத்து ரெண்டு பக்கம் விளம்பரம் கொடுக்கிறார். 10 முறை பட்ஜெட் தாக்கல் செய்த ஒரே நிதி அமைச்சர் ஓபிஎஸ் தான், அம்மாவால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சர். நெருக்கடியான நேரத்தில் அம்மாவை மக்கள் தேர்வு செஞ்சாங்க, தமிழ்நாட்டு மக்கள். அந்த அம்மாவை தேர்வு செய்த நபர் ஒரே நபர் ஓபிஎஸ் தான், அம்மாவாலேயே அடையாளம் காட்டப்பட்ட ஒரே நபர் ஓபிஎஸ் தான். இதெல்லாம் பொய்யா? தன்னிடம் ஒரு ஆட்சி ஒப்படைக்கப்பட்டால் அந்த ஆட்சியை உரியவரிடம் உரிய நேரத்தில் சேதாரம் இல்லாமல் ஒப்படைக்கிற நாணயமானவர் நேர்மையானவர் ஓபிஎஸ் தான். இதெல்லாம் உண்மைதானே சார்? உண்மைதான் சொல்றாங்க. எதுவுமே இதை நீங்கள் சொல்ல வேண்டிய நேரம், இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாத்தையும் விட்டுருங்க சார். அந்த விளம்பரத்தில் கார்னர்ல பெல்ட் போல்டு லெட்டர்ல ஒரு பெருசா ஒன்று இருக்கும், ஓபிஎஸ்க்கு கிடைக்கிற வெற்றி அது ஓபிஎஸின் வெற்றி அல்ல, தமிழ்நாட்டின் வெற்றி. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? சாதாரண பாமரனே ஒரு பார்வை பார்ப்பான், நாம எல்லாத்தையும் கவனிக்கிற ஊடகங்கள, நான் ஒரு பத்திரிக்கை, நான் எப்படி பார்ப்பேன்? ஓபிஎஸ் போர்டில் ஜெயிக்கிறாரு, ஆமா ஜெயிக்க போறான்னு வச்சுப்போம், அது ஒரு அது எப்படி தமிழ்நாட்டின் வெற்றி ஆகும்? ஒரு ஆளுமை அடைகிற வெற்றி அந்த மாநிலத்தின் வெற்றியா உருவகப்படுத்தப்படும். அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ஓபிஎஸ் ஒரு ஆளுமை, ஓபிஎஸ் தான் இந்த மாநிலத்தை வழிநடத்த தகுதியானவர்னு சொல்ல வர்றீங்களா? இல்ல அப்படி தகுதி படைத்த ஒரு நபராக ஓபிஎஸ் காத்து கொண்டிருக்கிறார், இவரையும் கொஞ்சம் மனசுல வச்சுங்க, நீங்க யாருக்கா சிக்னல் காட்டுறீங்களா? சரி, இதுல ஒரு நியாயம் என்ன நான் சொல்லுவேன்னா, அப்படி பிரச்சாரத்தை தொடங்குற போது வெற்றி நடை போடுகிறது தமிழகம்னு ஒரு வார்த்தையோடு கோஷத்தோடு பிரச்சாரத்தை தொடங்குறார் ஒரு பக்கம், பத்திரிகைகள்ல எடப்பாடி விளம்பரம் கொடுக்குறார் அரசு செலவுல. அந்த விளம்பரத்துல ஜெயலலிதா எடப்பாடி, இது மட்டும்தான் முதல் நாள் பிரச்சாரத்துல அந்த விளம்பரத்துல இருந்தது. கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஓபிஎஸ் படம் இல்லை. சரி, அரசு செலவில் கொடுக்குறனால ஓபிஎஸ் படம் வைக்கலாமான்னு கேட்கலாம். இல்லை, அப்போ ஜெயலலிதா படம் மட்டும் இருக்கலாமா? முன்னாள் முதலமைச்சர் நீங்கள் அந்த வரிசையில் வைக்கிறீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஸும் தான், ஜெயலலிதா ஓபிஎஸ் எடப்பாடி தானே வச்சிருக்கணும், ஓபிஎஸ்ஸை புறக்கணிக்கிறார். எம்ஜிஆர் படத்தை வைக்கல, ஆண்டுகள் ஆழ்ந்தாதானே சார் முழுமையாக முதலமைச்சராக பார்க்க முடியும் சார். அப்படி எந்த ரூல் இல்லை சார், எத்தனை ரூல், எந்த புக்கில் எத்தனை பக்கம் காட்டுங்க. இத்தனை நாள் முதலமைச்சராக இருந்தால் அவர் வரலாற்றில் இடம்பெறுவார், ஒரு நாள் முதலமைச்சர்னால் வரலாற்றில் இடம்பெறதா? 20 நாட்கள் முதலமைச்சர் அந்த ஜானகி எம்ஜிஆருடைய பெயரை வரலாற்று வந்து யாரும் மறைக்க முடியாது. ரசனை புரியுதுங்களா? தற்காலிக முதல்வராக 2 முறை இல்லை 3 முறை இருந்த நெடுநாவலர் நெடுஞ்செழியன் பெயரும் வரலாற்றிலிருந்து யாரும் எடுக்க முடியாது. கான்சியஸா அவாய்ட் பண்றாரான்னு கேட்கிறேன். ஓபிஎஸ் இல்ல, அப்படி அவாய்ட் பண்றாங்க, தன்னை அவமானப்படுத்துறாங்கன்னு ஓபிஎஸ் நினைத்ததாலோ என்னவோ அவர் தனியா சொந்த காசுல போய் விளம்பரம் கொடுக்குறாரு. அவருக்கு கிடைக்கிற வெற்றி தமிழ்நாட்டுடைய வெற்றின்னு சொன்னா, அப்ப இவரும் ஒரு ஆளுமைன்னு சொன்னா, அப்ப அந்த ஆளுமையை அடையாளப்படுத்தி ஒருத்தர் தமிழ்நாட்டுல மற்ற பக்கங்கள்ல அனுப்பி விட்டுட்டு இவர் தன்னை ஆளுமைன்னு சொன்னா? சரி, மதுரையில் தான் கொடுக்குறாருன்னு பார்த்தா கடந்த ஒரு வாரமாக சென்னையிலே வந்துகிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? பிஜேபி எடப்பாடி பெயரை சொல்ல தயங்குது, ஒரு உண்மை ஒரு பக்கம் இருக்கு. ஓபிஎஸ் தன்னை ஒரு ஆளுமையாக முன்னிலைப்படுத்துகிறார். எந்த ஓபிஎஸ்? எந்த பிஜேபியின் பேச்சை கேட்டு, எந்த பிஜேபி அனுதாபியின் பேச்சை கேட்டு தர்ம யுத்தத்தை தொடங்கினாரோ, தியானத்தை நடத்தினாரோ, எந்த பிஜேபி பிரதமருடைய பேச்சை கேட்டு அந்த தர்ம யுத்தத்தை முடித்துக்கொண்டு அணிகளை இணைக்க ஒப்புக்கொண்டாரோ, அந்த ஓபிஎஸ் காட்டுகிற இந்த செயல்கள், இந்த சிக்னலை நாம அவ்வளவு ஈஸியா புறந்தள்ள முடியாது. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு கோர்த்து பார்க்கும் போது பிஜேபி வந்து ஓபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க விரும்புறாங்களா சார்? நீங்க சொன்னதை வச்சு நான் கேக்குறேன். இல்ல இல்ல, அதாவது அப்படி ஒரு குழப்பமான சூழல், பிஜேபி இன்னும் வெளிப்படையாக எடப்பாடியை ஏத்துக்கல அப்படிங்கிற உண்மையை மட்டும் தான் நம்ம ரீட் பண்ண முடியும். அதிமுக ஏத்துக்கிச்சா? மீதி எல்லாம் யூகம் தான். அதிமுக பொதுக்குழு ஒப்புதல் வழங்கிடுச்சு சார். சார், நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கும், நான் அதுக்குள்ள வரல. இது வரைக்கும் நடந்த காட்சிகளை, நடந்த விஷயங்களை நம்ம விவாதிச்சா எது தெரியுமா? ஒரே உண்மை, அதிமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி அறிவிக்கப்பட்டிருப்பதுதான் உண்மை. சரிங்களா? கண்டிப்பா. அப்படி அறிவிக்கப்பட்ட அறிவிப்புக்கு பொதுக்குழு ஒப்புதலை கொடுத்துருச்சு, இது மட்டும்தான் நிஜம், மீதி எல்லாமே யூகம்தான். அப்போ அந்த நிஜங்களை மதிக்க வேண்டியவர்கள் தவறுகிற போது நமக்கு சந்தேகம் வருமா வராதா சொல்லுங்க சார். இந்த தவறுகள்லாம் ஒரு கட்டத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரா அப்படிங்கிற க்வெஸ்சன் மார்க்கை கொடுக்குது உங்களுடைய விஷயங்களை கேட்கும் போது. இல்ல, எனக்கு அந்த க்வெஸ்சன் மார்க்கை கொடுக்கறது மட்டும் இல்ல, எனக்கு கிடைக்கிற தகவல்கள் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி தொடர்வாரா என்பதே சந்தேகங்கிறதையும் சேர்த்தே கொடுக்குது. அதாவது இயல்பா எழுற அந்த சந்தேகத்தை தாண்டி அவர் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதா வேறு பல தகவல்களும் எனக்கு சொல்ல வருது. என்னன்னா, தினகரன் டெல்லி போனார்னு ஊடகங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. அவர் டெல்லி போனதை யாரும் மறுக்க முடியாத அளவுக்கு அது ரைட், விமானத்துல போறார் வர்ற, ஸோ தெரிஞ்சுடுவது.
அங்கே போய் அவர் யாரை பார்த்தார் பார்க்கல தெரியாது. ஆனால் ஆகஸ்ட் 20ஆம் தேதி அவர் முதல் முறையாக தனி விமானத்தில் போனதிலிருந்து நான் தொடர்ந்து சொல்கிறேன், தினகரனின் டெல்லி பயணம் அரசியல் சம்பந்தப்பட்டது தான் சொல்லியிருந்தீங்க. தினகரன் மீதான பிஜேபியினுடைய பார்வை மாறிடுச்சு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்த கருத்துக்களை வலுப்படுத்துகிற மாதிரி குக்கர் சின்னத்தை கேட்ட மாதிரியே கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்கக்கூடாத நேரத்தில் 2 மாதம் முன்னாடியே கொடுக்குறாங்க. அது அவருடைய உரிமை. குக்கரில் நின்று ஜெயிச்சிருக்கிற ஒரு சுயேட்சை எம்எல்ஏ தொடங்கிய கட்சிக்கு அந்த சின்னத்தை கேட்கறதுல முன்னுரிமை கொடுக்கணும்னு விதிகளில் இருக்கு. அதெல்லாம் சட்டம். எந்த சட்டத்தை முன்னாடி தேர்தல் ஆணையம் மதிச்சிச்சு? மதிக்கலையே. அப்போ தினகரனை பழைய பார்வை பார்த்திருந்தால் பிஜேபி இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ சுலபமாக குக்கர் சின்னத்தை கொடுக்க விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ அதை சர்ச்சை இல்லாமல் கொடுத்த போதே அவர்கள் தினகரன் மீதான பார்வை மாறிடுச்சு. இதெல்லாம் ஒரு இந்த மாதிரியான நிகழ்வுகளை தான் நம்ம சாட்சியாக எடுத்துக்க முடியும். நிஜம் என்னான்னு திரைக்கு பின்னால் நடக்கட்டும், அது நம்ம முழுமையாக வெளியில் வரும் பார்த்துக்கலாம். ஒரு பக்கம் குழப்பம் கேள்விகள் நடந்துகிட்டு இருக்கிற போது இன்னொரு பக்கம் அதை வலுவாக்குற மாதிரி காரியங்கள் நடக்கும்போது ரெண்டையும் நம்ம டாட்ஸை இணைச்சு பார்த்தோம்னா அப்போ தினகருடைய டெல்லி பயணம் அதுக்கு வலு சேர்க்குதோ அப்படின்னு நான் பார்க்க மாட்டேன். இந்த நேரத்தில் நான் உன்னை நினைவுபடுத்துகிறேன். இதே ஆதரநிலையை உங்ககிட்ட சொன்னேன். அமித்ஷா சென்னை வந்தபோது தினகரனோடு இணைந்து செயல்படுங்கள்னு எடப்பாடி கிட்டே ஓபிஎஸ் கிட்டே இருவரையும் ஒன்றாக அமர வைத்து சொன்னார். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்க ஏற்றுக்கிறாங்க அதுக்கெல்லாம் பற்றி எனக்கு வலை கிடையாது. எந்த அளவுக்கு கிராச்செக் பண்ணவும் பண்ணியாச்சு. அது நடைமுறைக்கு வரும்போதோ அல்லது இரண்டு பேரில் ஒருவர் பின்னாடி புத்தகம் எழுதுகிற போதோ வரும். இன்னைக்கு சொல்ல வைக்கப்படுவாங்க, சொல்ல தயங்குவாங்க. அல்லது வரப்போகிற வாரங்கள் நடக்க போகிற அரசியல் மாற்றங்கள் அது நிஜம்னு சொல்லும். இப்பவும் பிஜேபியினுடைய முதல் ப்ரையாரிட்டி தங்களுடைய சித்தாந்த எதிரியான திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுகவை பலப்படுத்துவது தான் அப்படிங்கிறது தான் முதல் ப்ரையாரிட்டி. அவங்களுடைய அரசியல் நடவடிக்கை திட்டமிட்டு கொண்டிருக்கிற அரசியல் நடவடிக்கைகளில் முதன்மையானதும் முதலாவதாகவும் இருக்கிறது அதிமுக இணைப்பு தான். விருப்பம் அதிமுக பிரச்சாரத்துக்கு அவர் உடல் ரீதியா ரத்தம் தன் உடம்பில் பாய்வது அதிமுக ரத்தம் தான் அவர் மாறுபட்ட கருத்து கிடையாது. அவரை நான் சொல்லல, அமமுக அதிமுக இணைப்பு தான் இணைப்பு இணைப்புன்னு சொல்றேன். பிஜேபி அதைத்தான் விரும்புதோ அப்படி அப்படி இணைப்பு நடந்தால் முதலமைச்சர் வேட்பாளருக்கான கண்டென்டர்ல இன்னும் சில பேர் சேருவாங்க. என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ சசிகலா அம்மையார் வந்து வெளியே வர இருக்கிறாங்க, செய்திகள்லாம் ரொம்ப உறுதியாயிடுச்சு. சசிகலா அம்மையாரோட வருகையை ஒட்டி பாஜக என்ன மாதிரியான காய்களை நகர்த்தும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவருடைய வருகையை கூட காரணம் காட்டி அவங்க வந்துட்டாங்க, கட்சியை உடையக்கூடாது, கட்சி ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா அவங்களோட இணைந்து பயணிங்க அப்படின்னு நிர்பந்திக்க வாய்ப்பு இருக்கா பாஜக? இல்லை, சசிகலா விஷயத்தில் பிஜேபி காய் நகர்த்தல் அவங்க முன்னெடுத்து காய் நகர்த்தல்ங்கிற அளவுக்கு சிலதை செஞ்சுருந்தாங்கன்னா சட்ட ரீதியாக சட்ட விதிமுறைகளின்படி 4 மாதங்களுக்கு முன்பாகவே சிறையிலிருந்து வெளிவர தகுதி இருந்த சசிகலாவை அவர்கள் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் வெளியில் விட்டுருக்கணும். அது காரணம் பிஜேபியா? பிஜேபி ஆளுகிற மாநில அரசு விட மறுக்குதுன்னா எப்படி சார் எடுத்துக்கிறது? டாட்ஸ் நீங்க நினைச்சுக்கோங்க சார், டாட் இருக்குன்னு தெரியும், புள்ளி இருக்கு, கோலம் இருக்கு, எடுத்து நீட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சாதாரண மனுஷங்களை அதை புரிஞ்சுக்குவாங்க. ஸோ உரிமையுள்ள சட்ட விதிகள் அனுமதிக்கிற ஒரு விஷயத்தை சசிகலா விஷயத்தில் செய்ய தவறிய பிஜேபி இப்ப பெருசா சலுகை காட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனால் சசிகலா என்ன முடிவெடுப்பான்னு ஒன்று இருக்குது. இன்னும் 12-15 நாள் அவர் வெளியே வரப்போகிறார். சசிகலாவுடைய சட்ட நிலைப்பாடுகளின்படி நமக்கெல்லாம் இருக்கிற கையில் இருக்கிற ஆவணங்கள் பொது ஆவணம், ஒன்றும் ரகசிய ஆவணமெல்லாம் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் தொடுத்திருக்கிற சிவில் வழக்கின் அடிப்படையில் அதிமுக பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் இன்னைக்கும் நான் தான். எஸ், என் அனுமதி இல்லாமல் கூட்டப்பட்ட பொதுக்குழு, இபிஎஸ் ஓபிஎஸ் இணைப்புக்காக நடந்த பொதுக்குழு செல்லாது, அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் செல்லாது. எடுக்கப்பட்ட முடிவுகளில் பிரதானது என்னது? இவரை பொதுச்செயலர் பதவி செல்லாது, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை உருவாக்கி இது செல்லாதுன்னு, மற்ற எல்லாத்தையுமே செல்லாதுன்னு அறிவிங்கன்னு சொல்லி சசிகலா தொடுத்த வழக்கு இன்றைக்கு நிலுவையில் இருக்குது. ஸோ அவர் வெளியில் வந்து முதல்ல அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தலாம், இது வாய்ப்புள்ள முதல் சாய்ஸ். அந்த வழக்கு 10 வருஷம் கூட நடக்கும். சிவில் வழக்குகள் அவ்வளோ சுலபத்தில் தீராது. எஸ், வாய்தா அது இதுன்னு போயிட்டுருக்கு. மற்ற வழக்குகளையும் விசாரிக்கணும், இது ஒன்றும் ப்ரையாரிட்டி கொடுத்து விசாரிக்கணும் அவசியம் இல்லை. அதிமுகவுக்கு இது முக்கிய வழக்காக இருக்கலாம். சட்ட விதிகளின்படி எத்தனையோ ஆயிரக்கணக்கான வழக்கு நிலுவையில் இருக்கிற போது இது உடனேலாம் விசாரித்து முடிச்சிட மாட்டாங்க. அதை மனதில் வைத்து அந்த நிஜத்தை யோசித்து தேர்தல் நெருங்குகிறத மனசில் வச்சு எனக்கு ஒரு இடைக்கால நிவாரணம், இன்டரிம் ரிலீஃப் கொடுங்கன்னு ஒரு உச்சநீதிமன்றத்தை அணுகலாம், சசிகலா அணுகலாம். இன்னொரு ஆப்ஷன் தேர்தல்ங்கிறதுனால தேர்தல் ஆணையத்தையும் சசிகலா போய் அணுகலாம், எனக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் கொடுங்க. அதிமுகவில் போச்சியாளராக இருக்கேன், போச்சியாளராக நீக்கினது செல்லான்னு கேசிபி ஒரு வழக்கு போட்டுக்கிறார் டெல்லி உயர்நீதிமன்றத்தில். பொதுச்செயலாளர் பதவியை எடுக்கவே முடியாது, நீக்கவே முடியாது அப்படிங்கிறது கட்சி விதிகள்லேயே இருக்கு. அப்புறம் எப்படி நீங்கள் நீக்கினீங்க? அந்த பொதுக்குழுவில் அந்த உத்தரவை ரத்து பண்ணுங்கன்னு போட்ட வழக்கு கேசிபி வழக்கு இன்னும் உயிரோடு இருக்கு. அந்த வழக்கில் இருக்கிற சாராம்சம் மாதிரி அதை சசிகலா முன்னெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சட்ட ரீதியாகவே அதிகமாக இருக்கு. ஸோ நான் தான் பொதுச்செயலாளர், என்ன அப்படி அறிவிங்க
அப்படின்னு கேட்டால் ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், தேர்தல் ஆணையத்துக்கும் போகலாம். அப்படிலாம் போனால் நான் சொன்னது தான், டிசம்பர் மாதம் இறுதியிலேருந்தே அதிமுகவில் சலசலப்பு தொடங்கும். சசிகலா வெளியே வந்த பிறகு, எந்த சசிகலா, இந்த ஆட்சியை நிறுவி விட்டு போன சசிகலா வெளியே வர்றார். அந்த ஆட்சிக்கு பயந்து இத்தனை நாள் எடப்பாடிக்கு பயந்து பயந்த மாதிரி நடித்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அந்த பயம் போயிடும். அதிமுக வரப்போகிற சலசலப்புகளுக்கும் ஏற்பட போகிற மாற்றங்களுக்கும் அந்த பயம் நீங்கியதுதான் அடிப்படையா இருக்கும்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். சசிகலா மேலால எந்த மாற்றம் நடக்காது அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி. அப்படிதான் சொல்லுவாங்க, கண்டிப்பா மாற்றம் நடக்கும், என்னை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி எப்படிங்கிடுவாங்கன்னு ஒரு முதலமைச்சர் சொல்லுவார். அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாரும். அது அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்து வெளிவருகிற வார்த்தைகள், தன் முன்னால் இருக்கிற தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கறதுக்கு அப்படிதான் பேசுவாங்க. இப்போ நான் சொல்றதா நடக்கும் சொல்லல, சசிகலா வசம் அவர் முன்னால் இருக்கிற வாய்ப்புகளை தான் நான் பட்டியலிடுறேன். எனக்கு அரசியலே வேண்டாம், சசிகலா சொல்ல மாட்டாங்க நிச்சயம் இருக்கா? அவர் சொல்ல வாய்ப்பு இருக்கு, வாய்ப்புகள் அது ஒண்ணு சார். ஆனால் நான் அறிந்த சசிகலா, நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலான தமிழ்நாட்டு அரசியல், அதுல சசிகலாவின் பங்கு, இதெல்லாம் வச்சு பார்த்தா அவ்வளவு சுலபத்துல சசிகலா ஒதுங்கி போக மாட்டார். என்ன நடந்துகிட்டு இருக்கு, தனக்கு என்ன துரோகம் இழைக்கப்பட்டது, துரோகத்துக்கு துணை போனவர்கள் யார், எல்லாம் தெரிஞ்சவர் தான். அதை மறப்பாரா, மன்னிப்பாரா, ஏற்றுக்கொள்வாரா, இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அரசியல் களத்தில் அவருக்குன்னு ஒரு இடம் கண்டிப்பா இருக்கும். சட்டவிதான சிக்கல்கள் ஏதாவது அவங்களுக்கு இருக்குமா, இல்ல அதெல்லாம் அவங்க தேர்தலில் போட்டிட்டு இருக்கு மட்டும்தான் அவருக்கு சட்ட ரீதியான தடைகள் தொடருது. அரசியலில் எவ்வளவு பெரிய பதவியையும் ஒரு கட்சிக்கு தலைவராகவே பொதுச் செயலராகவோ இருக்கிற அந்த வாய்ப்புகளை சட்ட விதிகள் தடுக்க சட்டத்தில் இடமில்லை. சார், ரொம்ப முக்கியமா இப்ப அதிமுக பாஜக கூட்டணியை நம்ம பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா அதே போல அதிமுக கூட கூட்டணி இருக்கிற கட்சி தான் தேமுதிக, பாமக போன்ற கட்சிகள். இவர்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது? ஏன்னா 20% 20 கிட்ட கொடுத்தாதான் கூட்டணி, ஏன்னா கூட்டணிங்கிற பேச்சுக்கு இடமில்ல. நேற்று வரைக்கும் அமைச்சர்கள் சந்திச்சதுல நம்ம பார்க்க முடியுது, எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒரு காலத்துல நான் சீமானுக்கு சொன்ன மாதிரி கலைஞரும் ஜெயலலிதாவும் இருந்த போதே துணிச்சலோடு அரசியலுக்கு வந்து முதல் தேர்தலிலேயே தனித்து நின்று முதல் தேர்தலிலேயே 10% வாக்குகளை வாங்கி நிரூபித்து காட்டிய, தன் பலத்தை காட்டிய விஜயகாந்துக்கு அன்னைக்கு இருந்த பலம் அந்த கட்சியான தேமுதிகவுக்கு இன்னைக்கு கிடையாது. அது 5%க்கும் கீழே குறைஞ்சிடுச்சுன்னு ஒரு அளவு சொல்கிறாங்க, அளந்து பார்க்க கருவி கிடையாது. அடுத்த தேர்தல் வந்தால் தான் தெரியும். 3%-5% இருக்குது, அது 5 கூட இல்லைங்க அப்படின்லாம் சொல்லி அதை எலக்காரமாகவோ இல்லை யதார்த்தத்தை நினைத்தோ தேமுதிகவை அவர்கள் பாமகவுக்கும் கீழே அதை கடைசியாக பார்த்துக்கலான்னு தான் அண்ணாதிமுக ஒரு பார்வை பார்க்குது. அது புத்திசாலித்தனமா இல்லை நல்ல முடிவா இல்லை தப்பு செய்கிறாங்களா எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஓகே, அது முதலிடம் பிஜேபிக்கு அடுத்து மத்தியில் ஆளுகிறனால பிஜேபிக்கு பயப்படுறாங்க, ஒரு அவங்களுக்கு மூல ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. அடுத்த முக்கியமான கட்சி, வாக்கு வங்கி உள்ள வலுவான வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சினா பாட்டாளி மக்கள் கட்சி தான். அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தான் கடந்த 2 மாதங்களாக திமுகவுக்கு இணையாக எந்த கூட்டணியில் தொடர்வதாக சொல்கிறார்களோ அந்த அதிமுகவை சேர்த்து விமர்சிக்க தொடங்கியிருக்கு. கலைஞர் மட்டும் துரோகம் பண்ணலை, எடப்பாடியும் துரோகம் பண்ணுறாரு. அதனால வன்னியர்கள் இளைஞர்கள் கோபமாக இருக்கிறாங்க, கொந்தளிப்பில் இருக்கிறாங்க, வன்னியர் உள் இடஒதுக்கீடு கொடுக்காதனால அப்படின்ற ஒரு வாதத்தை வன்னியர்கள் மத்தியில் மிக தீவிரமாகவே விதைச்சிட்டார் டாக்டர் ராமதாஸ். அதில் இருக்கிற வீரியத்தை சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு தான் வன்னியர்களுக்கு இல்லை எந்த சமுதாயத்துக்கும் ஒரு உள்ஒதுக்கீடு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம்னு உணர்ந்து அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எப்படி எடுக்கலான்னு பரிந்துரைங்க அப்படின்றதுக்கு ஒரு ஆணையத்தை அமைச்சாங்க எடப்பாடி அமைச்சர். அது அமைக்கப்பட்ட அறிவிப்பு வெளிவந்து 10 மணி நேரத்துக்குள்ளே இந்த ஆணையமே ஒரு கண் துடைப்பு, இது காலம் தாழ்த்தும் யுக்தின்னு ராமதாஸ் விமர்சிச்சிட்டார். நிஜம் அப்படி இருக்கிற போது நான் ஒரு அரசியல் மாற்றத்தை விரும்பினேன், அதாவது திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக ஒருத்தர் கொண்டாந்து வளர்த்து விடுறது, அந்த மாற்றமே அன்புமணி தான் அப்படின்னு சொல்லி 2016 அன்புமணியை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தியது தான் பாமக விரும்பிய டாக்டர் கண்ட கனவு. அதுதான் அன்புமணியை முதலமைச்சர் ஆக்கிடணும், அதன் மூலமாக ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுத்தும். அந்த கனவு கனவாகவே போயிடுமா, என் வாழ்நாளில் அது நிறைவேறுவதை நான் பார்க்க முடியாமலேயே போயிடுமோ அப்படின்னு டிசம்பர் 31 பாமக பொதுக்குழுல ஒரு வேதனைப்படுறாரு. ஐயா கவலைப்படாதீங்க, வர்ற 21 நமக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அன்புமணி ஆறுதல் சொல்றாரு மேடையில். இதெல்லாம் ஓப்பனாக நடக்குது. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ அதிமுக விட்டு வெளியில் வந்து திரும்பவும் அன்புமணியை முரளிப்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்க போகிறாங்களோ அப்படிதான் நம்மளை போன்றவர்கள் கண்டிப்பாக வச்சது. அப்படி இருக்க போது 2 நாட்களுக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சியோட நிர்வாகக்குழு கூட்டம் நடக்குது, அதில் ஒரு தீர்மானம் போடுறார். உள் இடஒதுக்கீடு விஷயத்தில் வன்னியர்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்யாதீங்க, செஞ்சீங்கன்னா நான் ஒரு அளவு தான் காத்திருப்பேன், அப்புறம் நான் நடத்த போகிற போராட்டத்தை நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு ஒரு கடுமையான வார்த்தைகள் அங்கே பேசுகிற தீர்மானத்தில் என்ன இருக்குன்னா, சட்டமன்றம் கூடுவதற்கு முன்பாக, இந்த மாத இறுதியில் சட்டமன்றம் கூடுறதா இருக்குது தமிழ்நாடு சட்டமன்றம், அதற்கு முன்பாக உள் ஒதுக்கீடு சம்பந்தமான உத்தரவு வரணுங்கிறார், அரசாணை வரணும்னு ஒரு கெடு விதிக்கிறார். இப்படி வரலன்னா கூட்டணி இல்லை, அதை மறைமுகமாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணி நேற்று போய் டாக்டர் ராமதாஸை போய் சந்திச்சாங்க. சந்திச்சுட்டு வெளியில் வந்து அவர்கள் மூலமாக திட்டமிட்டோ இல்லை தெரியாமலோ இல்லை பத்திரிகையாளர்களாக யூகிச்சுட்டு ஏதோ எழுதக்கூடாதனால தான் அவர் அவசர அவசரமாக ட்விட்டு போடுறார். எந்த சந்திப்பு நடந்த போதும் அதில் என்ன நடந்ததுன்னு சொல்லாத ராமதாஸ் நேற்றுக்கு அவசர அவசரமாக உஷாராக 2 ட்வீட்டு போடுறார். வந்தாங்க பேசினாங்க, 1 இயர் உள் இடஒதுக்கீடை பற்றி மட்டும்தான் பேசினாங்க,
கூட்டணியை பத்தி பேசல, பேசுவதற்கு இடமே இல்லைன்றார். இது நிறைவேறாத வரை கூட்டணியே கிடையாதுங்கிற நேத்து அவர் உறுதிப்படுத்துறார். அப்போ சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது இந்த மாசங்கள்ல நடக்காது. ஆறு மாசத்துக்கு அந்த கமிட்டிக்கே அந்த ஆணையத்துக்கே ஆறு மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்காது. அரசின் பார்வையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கலைன்னா உள்ஒதுக்கீடு எந்த சமூகம் முடியாது. அப்ப ராமதாஸ் எப்படிதான் சமாதானப்படுத்துவீங்க? ஸோ அந்த ஆணையத்தின் செயல்பாடுகளுக்கும் ராமதாஸ் கேட்கிற அந்த உச்சபட்ச 20% உள்ஒதுக்கீட்டுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு வாக்குறுதியை அதிகாரப்பூர்வமாக அரசாணை மூலமாகவோ அரசின் அறிவிப்பு மூலமாக கொடுக்க வழி இருக்கா அப்படின்னு நேற்று போய் ஒருவேளை டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். அவருடைய சாத்தியக்குள் ஏன்னா அதை செய்யாமல் ராமதாஸை நீங்கள் சமாதானப்படுத்தவே முடியாது. அப்படி எதுவுமே நடக்காமல் அதிமுகவோட கூட்டணி தொடர்ந்துன்னு ராமதாஸ் சொன்னார்னா ராமதாஸ் அம்பலப்படுவார் வன்னியர்கள் மத்தியில். அது ராமதாஸுக்கும் தெரியும். அதனால தான் இந்த தடவை அவர் என்ன விமர்சனம் வந்தாலும் சரி உறுதியா நிக்கணும்னு சொல்லிட்டு உறுதியா உறுதி காட்டிட்டு இருக்காரு. வழி இல்லையா ராமதாஸ்க்கு கூட்டணியில போய் தான் அவரோட கட்டாயம் இருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் அப்போ அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துட்டு என்ன சார் இவ்வளவு கடுமையா அவர்களை தனிப்பட்ட முறையில எல்லாம் எடப்பாடி விமர்சிச்சுட்டு இப்படி போறீங்களேன்னு கேட்டபோது நாங்க ஒரு மாற்று அரசியல மக்கள் முன்னாடி வச்சோம், மக்கள் எங்களை ஏத்துக்கல, அந்த கசப்பான அனுபவம் தந்த பாடம் இன்னும் சில தேர்தல்களுக்காவது நாங்கள் தனித்து நிற்பதை பற்றி யோசிக்க விடாது, நாங்கள் யோசிக்க மாட்டோம்னு அன்புமணி சொன்னார். சரிங்களா? அப்ப ஏதோ ஒரு இயக்கத்தோட கூட்டணி போறது தான் அவங்களுடைய வரப்போற ஒன்னு ரெண்டு தேர்தலுக்கு நிச்சயம். அதன் அடிப்படையில் அதிமுக சேர்ந்த நியாயப்படுத்தினாங்க, இப்பயும் சேர்ந்ததா ஆகணும் இருக்கு. ஆனால் இந்த சூழல் இருக்கிற போதே ரெண்டு மாசமா ராமதாஸ் வேற கருத்தை முன்வைக்கிறார். வன்னியர்களை சூடு வரணுங்கிறார், உங்களுக்கு எழுச்சி வரணுங்கிறார், சூரியனில் இருக்கிற அந்த ஒளி பிரகாசத்தை உங்கள் கண்களில் பார்க்கணும் பார்க்கிறேங்கிறார். அந்த அளவுக்கு வன்னியர் மத்தியில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்த எழுச்சியை ஏற்படுத்திட்டு அந்த கோபத்துக்கு கொந்தளிப்புக்கு காரணமான அதிமுக திமுக அடையாளம் காட்டிய பிறகு எப்படி ரெண்டு பேரோட சேர முடியும்? அப்படி அதிமுகவோட சேர நினைத்தால் அது இருக்கிற கூட்டணி தொடர நினைத்தால் குறைஞ்சபட்ச அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு ராமதாஸுக்கு கிடைச்சாதான் அது அவருக்கும் நல்லது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நல்லது, வன்னியர்களுக்கும் நல்லது. இல்லை சார், இப்போ நீங்களே சொல்றீங்க, நீங்கள் ஊடகவியலாளர், பல சட்ட நுணுக்கங்களை தெரிஞ்சவர், உங்களாலே சொல்ல முடியுது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு, இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு முன்னாடி பண்ண முடியாதுன்னு. அப்போ இப்படி ஒரு விஷயத்தை வைக்கிறாருன்னா ஏமாற்றுகிறாரா அப்படிங்கிற தோற்றம் அவர் மேலே வரும் தானே? இல்லை இல்லை, நீங்கள் ராமதாஸை பல நேரங்களில் விமர்சிக்கலாம், அதுக்கு அவரும் பல நேரங்களில் காரணமாக இருந்துக்கிறார். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கறது அவர் இந்த முறை மிக கடுமையான உறுதியை காட்டுகிறார். ரஜினி வார்த்தையில் சொன்னார் இல்லையா இப்போது இல்லைன்னா எப்போது இல்லைன்னு, அதை ராமதாஸ் சொல்லாமல் செஞ்சிட்டு இருக்கிறார். ரஜினியும் ஏமாத்திட்டாரு சார். இல்லை அது ஒரு பக்கம், நான் ராமதாஸை தனியாக தான் பார்க்குறேன். அந்த ராமதாஸ் வந்து இப்போது காட்டுகிற உறுதி, அவர் வெளிப்படுத்த வார்த்தைகள், ஏன்னா தனக்கு வயது நெருங்கிக்கிட்டு இருக்கு, தன்னுடைய இறுதி காலத்தில் இருக்கிறோங்கிற வார்த்தையை அவரே வெளிப்படையாக வன்னிய சொந்தங்கள் முன்னால் சொல்கிற போது தான் இருக்கிற போதே அவர் நல்லது செஞ்சுட்டு போகணும்னு அவர் நினைச்சா தப்பு கிடையாது. அதுக்காக தானே சார் அந்த கட்சியே தொடங்குறாரு, வன்னியர் நலனுக்காக தானே பாட்டாளி மக்கள் கட்சி, அதன் பிறகுதான் அவர் மற்ற சமுதாயத்துக்கும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சார். இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொடுக்குறார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியலினத்த மக்களுக்கு. ராமதாஸ் தொடங்கின பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற அந்த அதிகாரப்பூர்வ அந்தஸ்து வேற எந்த கட்சியிலையும் கிடையாது. இன்னைக்கும் பொதுச் செயலாளர் தலித் தான், வன்னியர்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சிகள். ஸோ அதெல்லாம் மற்ற சமுதாயத்தையும் மதிக்க ஆரம்பிச்சா அது வேறு, ஆனால் அவருடைய அடிப்படை வன்னியர்கள் தான். அந்த வன்னியர்களுக்கு இந்த நேரத்தை விட்டாச்சுன்னா திருப்பி நம்ம வாங்கவே முடியாதுன்றனால தான் ரொம்ப உறுதியாக காட்டுறார். எந்த வடிவத்தில் எப்படிப்பட்ட மாற்று ஆயுதத்தை அதிமுக தயாரித்து அவர்கிட்ட காட்டப்போகுது? ஒரு மாற்று ஒரு ஒரு வாய்ப்பை இந்த வழியில் கொடுக்கலாம் டாக்டர், இல்லை இப்போ கூட நம்ப மாட்டிங்களா, இந்தாங்க இதை காமிச்சிட்டமே அப்படின்னு அவங்க என்ன மாதிரி காட்ட போகிறாங்க? அரசு உத்தரவா அரசாணையா? சீட்டுகள் பேரல போய் முடியுமான்னு நான் கேட்கறேன். உங்களுக்கு அதிகமான சீட்டுகளை ஒதுக்குறோம், அதை பயன்படுத்துங்க, பாஜகவோட முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதை பாருங்கன்னு சொல்லுவாங்க. எந்த அறிவிப்பும் வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு தொடர்பாக அந்த வன்னியர்கள் நம்புகிற அளவுக்கு எந்த அறிவிப்பும் அதிகாரப்பூர்வமாக அரசின் சார்பில் வராத வரைக்கும் டாக்டர் ராமதாஸ் 30 தொகுதியில் 60 சீட்டுகளை வாங்கி நின்னால் கூட ராமதாஸ் பலவீனப்படுவார். அப்படி ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா அவர் அந்த உறுதியை எந்த மாதிரி காட்ட வாங்கிக்க போறான்னு ஒன்று இருக்குது. அந்த நிலை தனக்கு வர வேண்டான்னா தேர்தல் வெற்றியை பற்றி அவர் கவலைப்படாமல் தொடர்ந்து தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பார் நம்புகிறேன். ஆனால் மத்திய அரசும் களமிறங்கி, மத்தியில் ஆளுகிற பிஜேபியும் களமிறங்கி, ஏன்னா அந்த பிஜேபி இங்கே என்டிஏல ஒரு பார்ட்டு, இந்த தமிழ்நாட்டு என்டிஏல இருங்க, நாங்கள் உங்களுக்கு அஷூரன்ஸ் தர்றோம், சாதிவாரி கணக்கெடுப்படுத்துறதுக்கு மத்திய அரசு போதிய ஒத்துழைப்பு வழங்கும் அப்படின்னு அவங்க எதையாவது ஒன்று போட்டு ராமதாஸை சமாதானப்படுத்தி, எப்படி சம வார்த்தைகளால் அல்ல, ராமதாஸை தாண்டி அவர் சார்ந்த வன்னிய மக்களும் நம்புகிற அளவுக்கு ஏதாவது நடந்தால் அவர் கூட்டில தொடர்ந்தா அவருக்கு ஒரு பலன் கிடைக்கலாமே தவிர, எதுவுமே நடக்காம அதிமுக கூட்டில தொடரணும்னு வேற சீட்டு எண்ணிக்கை அதிகமாகியோ வேற சில விஷயங்களுக்காக தொடர்ந்தால்
அது டாக்டருக்கும் நல்லதில்லை, அந்த கூட்டணிக்கும் நல்லதில்லை, உரிய பலனை தராது. சரி, இப்போ திமுக சார்பில் பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது சமீப காலங்களில் ரொம்ப எல்லா இடங்களையுமே பேசுறாரு. எங்க அப்பா வந்து நான் வரும் ட்ரைலர் தான், எங்க அப்பா தான் மெயின் பிக்சர் அப்படிலாம் பேசுறாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை, பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற நம்மளால பார்க்க முடிகிறது. உதயநிதியோட இந்த வீரியமிக்க இந்த வெளிப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு எதை காட்டுது, எப்படி பாக்குறீங்க? தன்னுடைய இளமை பருவம் முதலாக அரசியலில் இருக்கிற மு க ஸ்டாலின் முதல் முறையாக அதிகார அரசியலுக்கு வந்தார்னு சொன்னால் சென்னை மாநகர மேயரானது 96 காலகட்டம். அதன் பிறகு அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக அடுத்தடுத்த ஆட்சிகளில் திமுக ஆட்சியில் இருந்தால் துணை முதல்வர் வந்தார். அந்த காலகட்டம் வரைக்கும் அவருடைய மேடை பேச்சுக்கள் அவ்வளவு அந்த ஒரு ஒரு ஃப்ரீ ஃப்ளோன்னு சொல்லுவோம் இல்லை, அந்த மாதிரி இருக்காது. ஆனால் நாளாக நாளாக அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராகி அதன் பிறகு துணை முதலமைச்சரான பிறகு பல்வேறு கூட்டங்களில் தொடர்ந்து பேச வேண்டிய, அந்த பொறுப்போடு பேச வேண்டிய நேரங்கள் அதிக கூட்டங்களில் கலந்துக்கிட்டு மகளிர் சுய உதவிக் குழுக்கள் அவங்க கலந்துக்கிட்ட உள்ளாட்சித்துறை அமைச்சருங்கனால அந்த மாதிரி கூட்டங்களில் அதிகமாக பேசி பேசி ஒரு ஃப்ளோ அவருக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த வயதில் தான் அவருக்கு அந்த ஃப்ளோ வருதுன்னு சொன்னால், உதயநிதியை பொறுத்த வரைக்கும் அவர் நடிகராக தான் அறியப்பட்டவர். அரசியல்லே ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வந்தார்லாம் சொல்ல முடியாது. தீவிர அரசியலுக்கு வந்ததே இப்போ தான். வரும்போதே இளைஞரணி செயலாளருங்கிற ஒரு அடையாளம், அந்தஸ்துமிக்க ஒரு பதவியோட முக்கியமான பொறுப்பு, அந்த ஃப்ளோ ரொம்ப சீக்கிரமாகவே உதயநிதிக்கு வந்துடுச்சு. அது ஒரு வளர்கிற அரசியல்வாதிக்கு அது வர வேண்டிய ஒன்று. நல்லா பேசுறாருன்னே சொல்கிறீங்க, ஃப்ளோவை நான் சொல்கிறேன், கண்டென்ட்டுக்குள்ளே வரலை. அவர் வயதுல மற்ற இயக்கங்களில் இருக்கிறவங்களுக்கு வராத அந்த ஃப்ளோ உதயநிதிக்கு வந்துடுச்சு. அப்படி வர்றபோது தான் உதயநிதி 2 மடங்கு 3 மடங்கு கவனமாக இருக்கணும். ஏன்னா அவர் ஏதோ ஒரு அமைச்சருடைய மகனோ, ஒரு ஒன்றிய மாவட்ட செயலருடைய மகனோ அல்ல. சில கூட்டத்தில் பேசுவார், போயிடுவார்னு. திமுகவுடைய இளைஞரணி செயலாளருங்கிற முக்கியமான பதவியில் இருக்கிறவர், வருங்கால தமிழகத்தின், வருங்கால இளைஞர் சமுதாயத்தின் அடையாளம் இவர் தான்னு திமுகவால் முன்னிறுத்தப்படுகிற ஒரு நபர். ரொம்ப கவனமாக இருக்கணும், பயன்படுத்துகிற வார்த்தைகள், பேசுகிற இடம், யார் முன்னாடி பேசுகிறோம், எந்த கூட்டத்துக்கிட்ட பேசுகிறோம், எந்த தலைப்பில் பேசுகிறோம், எல்லாத்தையும் கவனிக்கணும். ஸோ ஃப்ரீ ஃப்ளோ வந்த அளவுக்கு இந்த என்ன கண்டென்ட்டில் என்ன மெச்சூரிட்டி வரலையோன்னு எனக்கு தோணுது. உடனே வந்துடும் நான் சொல்லலை. ஆனால் அவர் பயன்படுத்துகிற உடல் மொழி மற்றும் வாய்மொழி ஒன்றுக்கு மேற்பட்ட முறைகள் சர்ச்சையாகிறத உணர்ந்து இந்நேரம் அவர் உஷாராக இருந்திருக்கணும். இல்லை, சசிகலா விஷயத்துலேயும் கூட முதலமைச்சர் பதவியை அவர் எப்படி அடைந்தார் அப்படின்றதுக்கு வீடியோ ஆதாரம் இருக்குது, நீங்கள் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் அதை தன் முன்னால் கூடியிருக்கிற தொண்டர்கள் மக்கள் மத்தியில் பேசுகிற போது நடந்த நிஜ வரைக்கும் சொன்னீங்கன்னா ரசிப்பாங்க, உண்மையை ஒத்துக்கிட்டு கைதட்டுவாங்க. அதன் பிறகு அவர் பயன்படுத்திய வார்த்தை அவசியம் தானா? அங்கே சசிகலா இல்லை, எந்த பெண்மணியை பற்றி நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா? கூடாது. இது ஒரு சராசரி இளைஞனுக்கு இருக்க வேண்டிய பொறுப்பு. ஆனால் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் சொல்லப்படுக போகிற உதயநிதிக்கு 2 மடங்கு இருக்கணும்ன்ற நான் அழுத்தி சொல்லுவேன். அதை அவர் கவனிக்க தவறிவிட்டார். இனிமேலாவது அவர் கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்தினாதான் அவருக்கும் நல்லது, திமுகவுக்கும் நல்லது. நிச்சயமாக லட்சுமணன் சார், ரொம்ப பலவிதமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து ரொம்ப தெளிவான உங்களுடைய பார்வைகள் முன் வச்சிருக்கிறீங்க. எங்களுக்காக வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் இந்த அரங்கத்தில் பதிவு செய்து மிக மிக நன்றி. நன்றி அனைவர்களே. மீண்டும் ஒரு கொடிப்பார்க்கு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆள்வர்கள் சந்திக்கிறேன். அதுவரை உடம்பு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.